கேம் சாவி விளையாட்டு. இந்த மூவி வந்து ஒரு 18+ மூவி தான். ஸோ 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மூவியை பற்றி ஸ்டோரி தெரியணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். இந்த மூவியில் முதல்ல ஒரு 4 ஹீரோயின் 4 ஹீரோ வந்து காட்டுறாங்க. அதில் முதல் கப்புள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு தன்னுடைய பார்ட்னர் கரெக்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையாக வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின் கேட்டுறாங்க. செகண்ட் ஹீரோயின் வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடஞ்சலாக தன்னுடைய மகனும் மகளும் வந்துடுறாங்க. ஸோ அவங்களால கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரிலேஷன்ஷிப் பண்ண முடியல. தேடா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க கப்புள் சேர்ந்து ஒரு அந்த பையனுக்கு வந்து பொண்ணு கூட பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மாதிரி வந்து தேர்டு கப்பலுக்கு கொண்டு போகிறாங்க. ஃபோர்த்து கப்பலாக இருக்கிறவங்க வந்து பையனுக்கு வந்து வயசு அதிகம், பொண்ணுக்கு வந்து 20 வயசு தான். அவங்களுக்குள்ள நடக்கிற ரிலேஷன்ஷிப் பட் அவனுக்கு அந்த பொண்ணு பண்ணக்கூடிய விஷயம் வந்து பிடிக்காம போகுது. இது எதுக்காக இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கடைசி சரியானதான் ஆகலையா, இது எப்படி சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையாக வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துல இந்த 4 பேரும் வந்து ஒரே இடத்துல ஒரு மீட்டப் வந்து உண்டாக்குறாங்க. அந்த மீட்டப்ல ஒரு கேம் வந்து நடத்துறாங்க. ஒரு பவுலுக்குள்ள தன்னுடைய வீட்டு சாவியை போட்டு சாவியை எடுக்க சொல்றாங்க. சாவி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சாவி யாருடையதோ அவங்க அவங்க கூட பேரிங் ஆகி அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கேமை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேமை கண்டுபிடிச்சது இந்த ஃபைனலா நான் ஒரு கப்பிள்ஸ் வந்து ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் உள்ள கப்பிள்ஸ் சொன்னோம்னா அந்த கப்பிள்ஸ் தான் வந்து இந்த கேமை கண்டுபிடிச்சு இந்த கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல அந்த 4 கப்புள்ஸுக்கும் இதுல உடன்பாடே கிடையாது. ஸோ அந்த கேம் வந்து ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் பழைய மாதிரி பழைய கப்புள்ஸோட வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனோடனே அவங்க யோசிச்சு பார்த்தாங்க, நம்ம 40 வயசு ஆயிடுச்சு, நம்மளுக்கு இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்லயே இந்த மாதிரி பார்ட்டியும் அதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் அதே கேம் விளாண்டு வேற வேற பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அங்க ஒரு பிரச்சனை வந்துடுது. மறுபடியும் இந்த பிரச்சனையை சமாளிச்சு மறுபடியும் இன்னொரு நாள் இந்த மீட்டப் வச்சு மறுபடியும் அந்த கேம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பையும் மறுபடியும் சேரும்போது மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. ஃபைனலாக இவங்க வேற வேற பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களா, இவங்க பிரச்சனை சால்வ் ஆனிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து கொண்டு போகிறாங்க. ஃபைனலி இந்த மூவியை பற்றி என்னோட கருத்து என்னன்னா, தமிழ் யோகி தமிழ் டப்பில் இந்த மூவி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் இந்த மூவி ஒரு 18+ மூவி அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரியாது. அதுக்கு காரணம் அதில் எங்கேயுமே 18+ மூவி அப்படின்னு வந்து அவங்க மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. படம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இது வந்து முழுக்க முழுக்க 18+ மூவி அப்படின்னு. இந்த படத்துல கதையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்துல கதை இருக்கு. 35-40 வயசுல இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. பட் இருந்தாலும் இது வந்து ஃபாரின் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம் மூலியமா இந்த படத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. பட் இந்த படத்தை ஒரு இந்தியன் கல்ச்சரோட ஒப்பிடவே முடியாது. ஏன்னா நம்ம இந்தியர்கள் எல்லாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கையோட வாழ்ந்துருக்கோம். அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இந்த படமே இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்க்கணும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படக்கூடிய மக்கள் மட்டும் தமிழ் யோகி தமிழ் டப்பில் இந்த படம் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்டா த்ரில்லர் ஆக்ஷன் காமெடி இந்த மாதிரி ஏதாவது மூவியோடைய தமிழ் டப்பு வேணும் அப்படின்னா இந்த மூவியோட பேரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.